தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் அஞ்சாந்த வணக்கங்கள். பணம் பெருக பல வழிகள் ஒரு தொடர் பதிவாக ஒவ்வொரு நான் தெரிந்து கொண்ட அறிந்து கொண்ட அனுபவித்த விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது பெருமைப்படுகின்றேன். அந்த வகையில் ஒரு இல்லத்தை வந்து கூட்டுகின்ற முறை, இதை நம்ம வந்து இது வாஸ்துவின் ரீதியாக கூட எடுத்துக்கொள்ளலாம், வாஸ்து கருத்துக்களாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஒரு இல்லத்தில் கூட்டுவது என்பது மிக மிக முக்கியம். அந்தி சந்தி கூட்டக்கூடாதுங்க, நண்பகல் கூட்டக்கூடாது. இந்த சந்தியா நேரங்களில் நம்ம வந்து கூட்டுதல் என்கிற ஒரு நிகழ்வை இல்லத்தில் செய்யக்கூடாது. ஒரு 5:55 6:05 வரையிலும், மதியம் 11:55 12:05 வரையிலும், மாலை ஒரு 5:55 6:05 வரையிலும், இந்த சந்தியா நேரங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த கூட்டுதல் நிகழ்வை செய்யக்கூடாது. ஒரு 7:30 7 மணிக்கு அல்லது 5:30 5:30 அப்போ 11:30 11:30 அல்லது 1 மணிக்குள் அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து கூட்டுகிற பெருக்குகிற வேலையை நீங்கள் வந்து இல்லத்தின் உள்பகுதியில் செஞ்சு கொள்ளலாம். வீட்டோட வெளிப்புகளில் சூரிய உதயத்துக்கு முன்பாக தெளிப்பது, சாணம் தெளிப்பது சாலச்சிறந்தது. முடிவில் சூரிய அஸ்தமன், அதாவது சூரியன் உதயமாக்கி கொஞ்சம் மேலே எழுந்த பிறகு அந்த வேலையை செய்து கொள்ளலாம், தவறு கிடையாது. அதேபோல் சூரியன் அஸ்தமனமாகும் போது இந்த விஷயத்தை எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது. அதே போல் இந்த கூட்டுதல் முறை என்பது நீங்கள் அனைத்து அறைகள்லேயும் வந்து இப்போ வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு வரையிலும் கூட்டிகிட்டு செல்லணுங்க. ஹால் இருக்குன்னா வடகிழக்கு வாசல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தென்மேற்கு வரையிலும் கூட்டி சென்று ஒரு மத்திய பாகத்தில் அதை வலிக்கிற ஒரு நிகழ்வாக மற்ற அறைகளிலிருந்து ஒன்றாக கூட்டி வந்து ஒரே இடத்துல கூட்டு நிகழ்வு செய்வது தான் ஒரு சாஸ்திர ரீதியாக நல்லது என்பேன். அதனை விடுத்து நீங்கள் தென்மேற்கு பகுதியிலேருந்து இன்றைக்கு 90% தாய்க்குழந்தை தாய்மார்கள் தென்மேற்கு பகுதியிலேருந்து தான் அந்த கூட்டுதல்ங்கிற ஒரு நிகழ்வை, பெருக்குதல்ங்கிற நிகழ்வை செஞ்சுட்டு வர்றாங்க. அப்படி செய்வது வாஸ்துவின் ரீதியாக தவறு, சாஸ்திர ரீதியாக தவறு. எப்பொழுதுமே நீங்கள் வடகிழக்கு பகுதியில் எந்த அறைகளாக இருந்தாலும், எந்த திசை பார்த்த வீடுகளாக இருந்தாலும் வடகிழக்கு பகுதியிலிருந்து தான் கண்டிப்பாக பெருக்குதல்ங்கிற முறையை செய்ய வேண்டும். அதை மாற்றி செய்யும்போது வாஸ்து ரீதியாக தவறு. அதே போல் பூஜை அறையை பொறுத்தளவில் தினமும் ஒரு நீங்கள் எல்லாம் மற்ற அறைகளை வந்து நீங்கள் ஈர தண்ணீர் கொண்டு நீங்கள் துடைக்கிறீர்களோ இல்லையோ, பூஜை அறையை கண்டிப்பாக ஒரு ஈர துணி கொண்டு அல்லது ஈர தண்ணீர் விட்டு கண்டிப்பாக துடைக்க வேண்டும், அதாவது வலித்து விட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். கூடவே சாணமோ அல்லது மஞ்சள் துள்ளி கொஞ்சம் லைட்டாக கலந்தோ நீங்கள் தாராளமாக வலித்து விடலாம், தவறு கிடையாது. இது மிக மிக முக்கியம். முடிந்தால் அந்த பூஜை அறை பொறுத்தளவில் நதிகளோட நீர் தண்ணீரை வைத்து நீங்கள் துடைத்து விடுவது சாலச்சிறந்தது. இப்போ இந்த முறையை நீங்கள் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பணம் சார்ந்த நிகழ்வில் நிச்சயமாக தொடர்ந்து இதை செய்யும் பொழுது, நீங்கள் ஒரு 6 மாத காலத்திற்கு தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயம் பணம் சார்ந்த நிகழ்வில் தரித்த நிலைக்கு ஒரு செல்ல மாட்டார்கள். மீண்டும் வேறொரு பணம் சார்ந்த வரிசையில் வேறொரு கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.